சசிகலாவும் நடராஜனும் என் நண்பர்கள். எம்ஜிஆர் இருக்கும்போதே எனக்கு உதவியாக இருந்தவங்க. எனவே யாராலும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு அறிக்கை கொடுத்து அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க ஜெயலலிதா. அந்த அறிக்கை கொடுத்த எனர்ஜியில் கட்சி பிரச்சனையிலிருந்து மந்திரி சபையை மாற்றி அமைக்கிறது வரைக்கும் கொஞ்சம் இறங்கி அடிக்க ஆரம்பித்தார் சசிகலாவின் கணவரான நடராஜன். நடராஜனின் இந்த ஓவர் டாமினேஷனை முதல்வராக இருந்த ஜெயலலிதாவால் முழுசாக ஏற்றுக்க முடியலனாலும் உடன்பிறவா தோழியின் கணவராச்சேன்னு ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஜெயலலிதா. ஆனால் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்ட நடராஜன் ஜெயலலிதாவை சிஎம் ஆக்கியதே நான் தான், அதனால் எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு உத்தரவு போடுற அளவுக்கு அலப்பறை செய்ய ஆரம்பித்தார். நடராஜனின் இந்த அலப்பறையால் அலர்ட் ஆன ஜெயலலிதா இப்படியே போனால் நடராஜன் நமக்கு அடிமையா நடராஜனுக்கு நாம் அடிமையாங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும்னு பயந்து இனிமே நடராஜனுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, கட்சி நிர்வாகிகள் யாரும் அவருடன் எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கார்டனை விட்டே வெளியேற சொல்லி உத்தரவு போட்டாங்க.